அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா, இப்போ புத்தாண்டு பிறக்க இருக்கு. அதாவது புத்தாண்டு பிறக்க இன்னும் ஒரு மாதம் தான் இருக்கு. புத்தாண்டு ராசி பலனை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படினு ரொம்பவே ஆவலா இருப்போம். அது மட்டும் இல்லாம குரு, சனி, ராகு, கேது இதனுடைய இடப்பெயர்ச்சிகள் எல்லாம் நடந்திருக்கு. இந்த இடப்பெயர்ச்சியால யாருக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படிங்கறத தான் நாம இப்போ பார்க்க போறோம். உங்களுடைய ராசியும் இந்த பதிவுல இருக்கு அப்படினா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த 2021 கொரோனா வைரஸுடைய தாக்கம் அப்படின்னு பார்க்கும்போது அதிகப்படியான மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நெருக்கடியும் ஏற்பட்டது. மழை, வெள்ளம் அப்படின்னு இயற்கை சீற்றங்களும் மக்களை அதிகமான பாதிப்புக்கு உள்ளாக்கியது அப்படின்னு சொல்லலாம். பிறக்க இருக்கக்கூடிய இந்த 2022 மக்களுக்கு விடிவு காலம் பிறக்குமா, நவகிரகங்களுடைய சஞ்சாரம், மேஷம் முதல் கடகம் வரை எப்படி இருக்கு, இந்த 12 ராசிகளுக்கு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். சனி பகவான் 2022 ஏப்ரல் மாதம் 29 மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு போகிறாரு. ஜூலை 12 வரைக்கும் சனி பகவான் கும்பராசியில் பயணிப்பார். பிறகு வக்ரகதியில் பின்னோக்கி செல்லக்கூடிய சனி பகவான் மகர ராசியில் 6 காலம் பயணிக்கிறார். பிறகு நேர்கதியில் 2023 ஜனவரி 17 கும்பராசிக்கு மீண்டும் இடப்பெயர்ச்சி ஆகிறாரு. 2025 வரைக்கும் சனி பகவான் கும்பராசியில் தான் பயணம் செய்வார் அப்படின்னு சொல்லலாம். ராகு பகவான் 12/4/2022 மாலை 5:08 ராசியிலிருந்து மேஷராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. அதே சமயம் கேது பகவான் விருச்சிகம் ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறாரு. மேலும் குரு பகவான் ஏப்ரல் 14/2022 கும்பராசியில இருந்து மீனராசிக்கு அதிசாரமாக போகிறாரு. 2022 ஜூலை 29 மீண்டும் கும்பராசிக்கு வக்ரகதியில் திரும்புகிறார் அப்படின்னு சொல்லலாம். நவம்பர் 24 அன்னைக்கு மீண்டும் கும்பராசியில இருந்து நேர்கதியில் மீனராசிக்கு போகிறார் குரு பகவான் என சொல்லலாம். இப்படியெல்லாம் நடக்கிறதால என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம். முதலாவதா மேஷராசிக்காரர்களுக்கு இதன் மூலமா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 10/11 வீடுகளில் பயணம் செய்கிறாரு. செய்யக்கூடிய தொழிலில் ஏற்பட இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மேஷராசிக்காரர்களுக்கு முடிவுக்கு வரும் அப்படின்னு மிகவும் மகிழ்ச்சியான விஷயத்தை தான் சொல்கிறாங்க. இரண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு ஜென்மராசிக்கு இடம் மாறுவதால் வேலையில் பணம் முதலீட்டில் கவனம் தேவை. மேலும் 8 வீட்டில் இருக்கக்கூடிய கேது 7 வீட்டிற்கு மாறுவதால் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சில நேரங்களில் சண்டை சச்சரவுகள் கூட வரலாம். விட்டு கொடுத்து செல்லக்கூடியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் குருவினுடைய பயணம் லாபஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் இருப்பதால் அதிக வருமானம் வரும். கூடவே சுப செலவுகளும் அதிகரிக்கும் என சொல்லப்படுது. கலஸ்தரஸ்தானத்தின் மீது குருவினுடைய பார்வை விழுவதால் திருமண சுபகாரிய முயற்சிகள் உங்களுக்கு கைகூடி வரும். சனி பகவானுடைய பார்வை இடம் மாறுவதால் 2022 சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும் என மேஷராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்கள் தான் சொல்லப்படுது இந்த 2022. அடுத்ததாக ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு 2022 மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆண்டா இந்த ஆண்டு இருப்பதால ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஆண்டாக அமைந்துள்ளது. மேலும் ஜென்மராசியில இருந்த ராகு விரய ராசிக்கும் கேது 6 வீட்டிற்கும் செல்வதால உங்களுக்கு இருந்த மனக்குழப்பங்கள் வரக்கூடிய இந்த புத்தாண்டு முதல் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 10 வீட்டிற்கு வருவதால் வேலை தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குரு பகவானுடைய பயணம் உங்களுடைய ராசிக்கு 10வது வீடு மற்றும் லாப வீட்டிற்கும் மாறி மாறி செல்வதால்
புதிய வேலை கிடைக்கும், வேலை தொழிலில் இடமாற்றங்கள் ஏற்படும், புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்யலாம், குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கும், திருமண சுப காரியங்கள் நடக்கும், மேலும் புத்திர பாக்கியம் கைகூடி வரும், மன நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் ஆண்டா இந்த 2022 ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையுது. இதே போல அடுத்ததா மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, புதன் பகவான் ராசிக்கு அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு கடந்த சில வருடங்களா இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது. காரணம், அஷ்டமத்து சனியுடைய பிடியில இருந்து நீங்க மீள போறீங்க அப்படின்னு மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை தான் சொல்றாங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு முடிவுக்கு வரும், மன அழுத்தங்கள் நீங்கும், குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைப்பதால சுப காரியங்கள் நடக்கும், குடும்பத்தில் புதிய வரவுகள் அதிகரிக்கும், தொழிலில் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கி அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இந்த வருட நாட்கள் இருக்கும் அப்படின்னு மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. ராகவனுடைய பயணம் லாபஸ்தானத்திற்கு மாறுவதால புதிய தொழில் தொடங்க ஏற்ற காலகட்டமாகவும், பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம் எனவும், மேலும் படிப்பிற்காக அதிக பணம் செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும், பூர்வீக சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு நல்ல ஒரு தொடக்கமாகவே இருக்கும் என சொல்லப்படுது. இதே போல அடுத்ததாக கடகம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2022 ஆண்டு புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது அப்படின்னா, சந்திரனை ராசிக்கு அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களே, உங்களுக்கு பிறக்க போகக்கூடிய இந்த 2022 ஆண்டு நிறைய படிப்பினைகளை தரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், கண்ட சனிக்காலம் முடிந்து அஷ்டமத்து சனிக்காலம் ஆரம்பிக்குது. செய்யக்கூடிய வேலைகளில் கவனமும் விழிப்புணர்வும் உங்களுக்கு அவசியம். உங்களுக்கு உடல் நலத்தில் சில தொந்தரவுகள் வரலாம், கவனம் அதனால் அதிகமாக தேவைப்படுது. மேலும் ராகு 10 வீட்டிற்கும் கேது 4 வீட்டிற்கும் பயணம் செய்வதால் வேலையில் இடமாற்றம் ஏற்படக்கூடிய நிலைகள் ஏற்படலாம். இது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இந்த ஆண்டு 8 மற்றும் 9 வீடுகளில் பயணம் செய்கிறாரு. மேலும் குருவினுடைய பார்வையும் 2022 ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் கிடைப்பதால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இத்தனை காலமாக சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் இந்த ஆண்டெல்லாம் தடைப்பட்டு வந்திருக்கலாம், அவையெல்லாம் சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக தானாகவே நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த 22 ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது. இது மட்டும் இல்லாமல் வரவே வராது அப்படின்னு நினைத்த பணம் கூட உங்கள் கைக்கு வந்து சேரும். நிலுவையில் இருந்த வேலைகள் கூட மிகவும் சிறப்பாக தொடங்கக்கூடிய காலகட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அமையும். மாற்றங்கள் நிறைந்த ஆண்டாக 2022 ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக அமையப்போகிற ஆண்டாக இருக்கும் அப்படின்னு கடகராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. இப்படி மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் 2022 ஆண்டிற்கான பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, மிகவும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த 4 ராசிகளில் ஏதாவது ஒரு ராசிக்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நாம் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் அதற்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு ஒரு சில நேரங்கள் நிர்ணயிக்கப்படும். அப்படி தான் இந்த 12 ராசிகளில் 4 ராசிகளுக்கு மட்டும் இப்படி சிறப்பான பலன்கள் சொல்லியிருக்காங்க. மேலும் வேறு என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் நாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ராசிக்கு சொன்ன விஷயங்கள்லாம் ஒத்துப்போகிறது அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையின் அடிப்படையே இந்த நவக்கிரகங்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு நன்மைகள் நடந்தாலும் சரி, இல்லை கஷ்டங்கள் வந்தாலும் சரி, சுபகாரியங்கள் நடக்குது இல்லை அந்த சுபகாரியங்கள் தடைபடுது, தொழிலில் மிகவும் சிறப்பாக இருக்கிறோம் அப்படின்னு சில விஷயங்கள் இருந்தாலும் சரி, இவை எல்லாமே நவக்கிரகங்களின் அடிப்படையில் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அந்த வகையில் இப்போ நவக்கிரகங்களுடைய வழியாக இந்த மாதிரி ராசி பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாகவே அனைவருக்கும் அமையட்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஆசையும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.